அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தான் கார்டன் அப்டேட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கார்டன் அப்டேட் வீடியோ வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒன்று ஒன்றா பார்த்து வெயிட் பண்ணி அதை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். சரி ரிலாக்ஸாக சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவரைக்கொடியில் தாறு மரம் அவரைக்காய் காய்ச்சிருந்ததுங்க. அதை எல்லாத்தையுமே கைவலிக்க பறித்து இவ்வளோ அவரைக்காயை என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்போ யோசித்த வீடியோ தான் இந்த அவரைக்காயில் காய் பிடிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸுகளை பற்றி சொல்லலான்னு முடிவு பண்ணேன். சரி இப்போ அவரையில் காய் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. அவரையில் செடி அவரை கொடி அவரை ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. செடி அவரையோட கொடி அவரையில் காய்க்கிற காய்கள் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வர இடம் இருக்கிறவங்க கொடி அவரையை போட பாருங்கள். செடி அவரைக்கு சீசன் எதுவுமே கிடையாதுங்க. வெயில் நாட்களை தவிர மற்ற நாட்களில் தாராளமாக போடலாம். ஆனால் கொடி அவரைக்கு சீசன் உண்டு. ஆடி ஆவணி இந்த மாதத்தில் போட்டாதான் அது பனிக்காலத்தில் பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நிறைய காய்கள் வந்து காய்க்கும். நீங்கள் வெயில் நாட்களில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா கொடி மட்டும்தான் வளரும், ஆனால் பூ பூத்து பிஞ்சுகள் வந்து வராது. செடி அவரையை டைரெக்டாகவே நம்ம க்ரோ பேக்கில் நட்டு ஒரு குச்சி மட்டும் வச்சு கட்டி விட்டாலே போதும், அதில் நிறைய காய்கள் வந்து காய்க்கும். ஆனால் கொடி அவரை அப்படி கிடையாதுங்க, கண்டிப்பாக பந்தல் போடணும். பந்தல் போட்டால் தான் அது நல்லா படர்ந்து நிறைய பூக்கள் வச்சு காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக அவரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது செடி அவரையாக இருக்கட்டும் கொடி அவரையாக இருக்கட்டும் அஸ்வினி பூச்சிகள் கண்டிப்பாக வருங்க. அஸ்வினி பூச்சிகள் வந்தால் தான் நம்ம ஆர்கானிக்காக பயிர் செய்கிறோம்னு அர்த்தம். அதுக்காக கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வளர்த்து செடிகளை காப்பாற்றி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அஸ்வினி பூச்சிகளை செடிகளே பார்த்துக்கும். ஏன்னாக்கா பெரிய செடிகளை அஸ்வினி பூச்சிகள் தாக்கினாலும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், அஸ்வினி பூச்சிகள் வந்துச்சு அப்படின்னாக்கா சாம்பலை பனி ஈரத்தில் மேலே தூவி விடுங்க. அந்த பூச்சிகள் எல்லாமே வந்து கீழே கொட்டிக்கும். சாம்பல் கிடைக்காதவங்க இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் இது வந்து அஸ்வினி பூச்சிகளுக்கு பெஸ்ட்டு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அஸ்வினி பூச்சிகளை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததாக அவரையில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் உதிர்வு. பூக்கள் உதிர்வுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், மூணு நாள் புளிக்க வச்ச மோரை எடுத்து ஒரு லிட்டருக்கு 9 லிட்டர் தண்ணீர் கலந்து எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 1 லிட்டர் எடுத்து 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டிட்டு அந்த மோர் கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, மோர் பெருங்காயத்தூள் கரைசலை பூக்கள் மேலே ஃபுல்லாக நனையிற மாதிரி தெளிச்சிங்க அப்படின்னாக்கா பூக்கள் உதிர்வு பிரச்சனைகள் போகும், கூடவே பூச்சி தொல்லையும் போகும். அடுத்ததாக அவரையில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை காய்ப்புழு தாக்குதல், மொட்டுப்புழு தாக்குதல். மொட்டுக்களை சேதப்படுத்தி தாக்குதல் ஏற்படுத்தும் புழுக்கள் அடுத்தது காய்களையும் சேதப்படுத்தும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இணக்க வச்சு பொறி வைக்கலாம், அப்படி இல்லைனாக்கா விளக்கு பொறிய வைக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா வெறும் பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் அந்த மொட்டுக்கள் மேலே ஃபுல்லாக படுற மாதிரி தெளித்து விட்டீங்கன்னா கூட பூச்சிகள் வந்து ஓரளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அவ்வளோதாங்க. அவரைக்காயில் நல்லா காய் பிடிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் அவரைச்செடியிலையும் நல்ல காய் பிடிச்சி தாறு மாறான அறுவடையை சுலபமான வழியில் எடுக்கலாம். உங்கள் வீட்டிலையும் இதுபோல் எக்ஸஸாக காய்கறிகள் காய்ச்சி இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்திற்கு கொடுத்து உதவுங்க. அந்த குழந்தைகளும் ஆர்கானிக்காக காய்கறிகளை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு மன திருப்தி ஏற்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.